சாந்தி முரளி டேட் 5/9/2020 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவர் அவருக்குரிய நடிப்பின் பாகம் கிடைத்துள்ளது. இப்போது நீங்கள் இந்த ஷரீரம் என்ற ஆடையை அகற்றி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு புதிய ராஜ்யத்தில் வர வேண்டும். கேள்வி: பாபா எந்த ஒரு காரியத்தையும் தூண்டுதல் மூலம் செய்வதில்லை, அவருடைய அவதாரம் நிகழ்கின்றது. இது எந்த விஷயத்தால் நிரூபணம் ஆகின்றது? பதில்: பாபாவை செய்பவர் செய்விப்பவர் என்றுதான் சொல்கின்றனர். பிரேரணையின் அர்த்தமாவது சிந்தனை. பிரேரணை மூலம், அதாவது தூண்டுதல் மூலம், புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடைபெறுவதில்லை. பாபா குழந்தைகள் மூலம் செய்விக்கின்றார். கர்ம இந்திரியங்கள் இல்லாமலோ எதையுமே செய்விக்க முடியாது. அதனால் அவருக்கு ஷரீரத்தின் ஆதாரம் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் முன்பாக அமர்ந்துள்ளனர். அதாவது ஆத்மாக்கள் தங்களின் தந்தையின் முன்பு அமர்ந்துள்ளனர். ஆத்மா நிச்சயமாக ஷரீரத்துடன் தான் அமர்ந்திருக்கும். பாபாவும் எப்போது ஷரீரத்தை எடுத்துக் கொள்கின்றாரோ அப்போதுதான் நமக்கு முன்பாக இருக்கின்றார். இதைதான் ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக தனியாக இருந்து விட்டனர் என சொல்கின்றனர். குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைக்கு தான் ஈஸ்வரர், பிரபு, பரமாத்மா என வெவ்வேறு பெயர்கள் கொடுத்துள்ளனர். பரமபிதா என்று ஒருபோதும் லௌகீக தந்தைக்கு சொல்லப்படுவதில்லை. பிறகு பரமபிதா என்று மட்டுமே எழுதினாலும் தடையில்லை. பரமபிதா என்றால் அவர் அனைவருக்குமான ஒரே தந்தை ஆவார். குழந்தைகள் அறிவார்கள், நாம் பரமபிதாவுடன் அமர்ந்துள்ளோம். பரமபிதா பரமாத்மா மற்றும் நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். இங்கே நமக்குரிய பாகத்தில் நடிப்பதற்காக வருகின்றோம். சத்யுகத்தில் தொடங்கி கலியுக கடைசி வரை நடித்துள்ளோம். இது புதிய படைப்பாகின்றது. படைப்பவராகிய தந்தை புரிய வைத்துள்ளார். குழந்தைகள் நீங்கள் இதுபோல் உங்களின் நடிப்பின் பாகத்தில் நடித்திருக்கின்றீர்கள். இதற்கு முன்பு தெரியாமல் இருந்தீர்கள். அதாவது நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றியுள்ளோம். அனைவருமே 84 பிறவிகளை எடுக்க முடியாது. இதை புரிய வைக்க வேண்டும். அதாவது 84 பிறவிகளின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றது? மற்றபடி லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயமும் கிடையாது. குழந்தைகள் அறிவார்கள், நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நம் பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக வருகின்றோம். நாம் நடிகர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான பகவானுக்கும் விசித்திர நடிப்பின் பாகம் உள்ளது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு விசித்திரமான குப்தமான நடிப்பு என சொல்ல மாட்டார்கள். இருவருமே 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றனர். மற்றபடி சங்கருக்கு நடிப்பின் பங்கு என்பது இந்த உலகத்திலேயே கிடையாது. திருமூர்த்தியில் காட்டுகின்றனர், படைத்தல் அழித்தல் காத்தல். சித்திரங்களை வைத்து புரிய வைக்க வேண்டியுள்ளது. சித்திரங்களில் எதை காண்பிக்கின்றீர்களோ அதை பற்றி புரிய வைக்க வேண்டும். சங்கம் யுகத்தில் பழைய உலகத்தின் விநாசமோ நடந்தாக வேண்டும். தூண்டுபவர் என்ற வார்த்தையும் தவறானது. எப்படி சிலர் சொல்கின்றனர், இன்று எனக்கு வெளியில் செல்வதற்கான பிரேரணை இல்லை என்கின்றனர். பிரேரணை என்றால் சிந்தனை. பிரேரணைக்கு வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. பரமாத்மா ஒன்றும் பிரேரணையின் மூலம் காரியம் செய்வதில்லை. பிரேரணை மூலம் ஞானமும் கிடைக்க முடியாது. தந்தை வருவது இந்த கர்ம இந்திரியங்கள் மூலம் தனது நடிப்பை ஏற்று நடிப்பதற்காகத்தான். செய்பவர் செய்விப்பவர் இல்லையா? குழந்தைகள் மூலமாக செய்விக்கின்றார். ஷரீரம் இல்லாமலோ எதுவும் செய்ய முடியாது. இவ்விஷயங்களை யாருமே அறிந்திருக்கவில்லை. ஈஸ்வரன் ஆகிய தந்தையும் அறிந்து கொள்ளவில்லை. ரிஷிகள் முனிவர்கள் முதலானவர்களும் சொல்லி வந்தனர், எங்களுக்கு ஈஸ்வரரை பற்றி தெரியாது. ஆத்மாவை பற்றியோ பரமாத்மா தந்தை பற்றியோ யாரிடமும் ஞானம் கிடையாது. தந்தை முக்கிய படைப்பாளர், இயக்குனர், இயக்கவும் செய்கின்றார், வழிகாட்டவும் செய்கின்றார், ஸ்ரீமத் கொடுக்கின்றார். மனிதர்களின் புத்தியிலோ சர்வ வியாபி என்ற ஞானம் இருக்கின்றது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார். அந்த மனிதர்கள் சர்வ வியாபி என சொல்லிவிடுகின்றனர் என்றால்
தந்தை என புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், இது எல்லையற்ற தந்தையின் குடும்பம். சர்வ வியாபி என சொல்வதால் குடும்பத்தின் நறுமணம் வருவதில்லை. அவர் நிராகாரி ஷிவ் பாபா என அழைக்கப்படுகிறார், நிராகாரி ஆத்மாக்களின் பாபா. ஷரீரம் இருக்கும் போதுதான் ஆத்மா சொல்கின்றது பாபா என்று. ஷரீரம் இல்லாமலோ ஆத்மாவினால் பேச முடியாது. பக்தி மார்க்கத்தில் அழைத்தே வந்திருக்கின்றார்கள். அந்த பாபா துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் என புரிந்து கொண்டுள்ளனர். சுகம் கிடைப்பது சுகதாமத்தில், சாந்தி கிடைப்பது சாந்தி தாமத்தில், இங்கே இருப்பது துக்கம். இந்த ஞானம் உங்களுக்கு கிடைப்பது சங்கம் யுகத்தில், பழையது மற்றும் புதிய உலகத்திற்கு இடையில் உள்ளது. எப்போது புது உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் நடைபெற வேண்டுமோ அப்போதுதான் பாபா வருகின்றார். முதலில் எப்போதும் சொல்ல வேண்டியது புது உலகத்தின் ஸ்தாபனை பற்றிதான். முதலில் பழைய உலகத்தின் விநாசம் என சொல்வது தவறாகி விடுகின்றது. இப்போது உங்களுக்கு எல்லையற்ற நாடகத்தின் ஞானம் கிடைக்கின்றது. எப்படி அந்த நாடகத்தில் நடிகர்கள் வருகின்றார்கள் என்றால், வீட்டிலிருந்து சாதாரண ஆடை அணிந்து வருகின்றனர், பிறகு நாடகத்தில் வந்து ஆடையை மாற்றிக் கொள்கின்றனர், பிறகு நாடகம் முடிவடைந்தது என்றால் அந்த ஆடையை களைந்து விட்டு வீட்டிற்கு செல்கின்றனர். இங்கே ஆத்மாக்கள் நீங்கள் வீட்டிலிருந்து அஷரீரியாக வர வேண்டியுள்ளது. இங்கே வந்து இந்த சரீரமாகிய ஆடையை அணிந்து கொள்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய பாகம் கிடைத்துள்ளது. இது எல்லையற்ற நாடகம். இப்போது இந்த எல்லையற்ற உலகம் முழுவதும் பழையதாக உள்ளது, பிறகு புதியதாக மாறும். அது மிகச்சிறியது, ஒரே தர்மம் இருக்கும். குழந்தைகள் நீங்கள் இந்த பழைய உலகத்திலிருந்து வெளியேறி பிறகு எல்லைக்குட்பட்ட உலகத்தில், புது உலகத்தில் வர வேண்டும். ஏனென்றால் அங்கே இருப்பது ஒரே ஒரு தர்மம். அநேக தர்மங்கள், அநேக மனிதர்கள் இருக்கின்ற காரணத்தால் எல்லையற்றதாக மாறிவிடுகின்றது. அங்கிருப்பதோ ஒரு தர்மம், கொஞ்ச மனிதர்கள். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனைக்காக பாபா வரவேண்டியுள்ளது. குழந்தைகள் நீங்கள் இந்த எல்லையற்ற நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது, இந்த நேரம் என்னவெல்லாம் நடைமுறையில் உள்ளனவோ அவற்றுக்குத்தான் பிறகு பக்தி மார்க்கத்தில் பண்டிகைகள் கொண்டாடுகின்றனர். வரிசை கிரமமாக என்னென்ன பண்டிகைகள் உள்ளன என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஷிவ் பாபாவின் ஜெயந்தி என சொல்வார்கள். அவர் எப்போது வந்தாரோ அப்போது மற்ற பண்டிகைகள் உருவாகும். ஷிவ் பாபா முதன் முதலில் வந்து கீதை சொல்கிறார், அதாவது முதலிடை கடைசி பற்றிய ஞானத்தை சொல்கின்றார். நினைவு யாத்திரையும் கற்றுக் கொடுக்கின்றார். மேலும் உங்களுக்கு படிப்பும் கற்று தருகின்றார். ஆக முதன் முதலில் தந்தை வந்தார், சிவ ஜெயந்தி வந்தது, பிறகு கீதா ஜெயந்தி என சொல்வார்கள். ஆத்மாக்களுக்கு ஞானம் சொல்கிறார் என்றால் கீதா ஜெயந்தி ஆகிவிட்டது. குழந்தைகள் நீங்கள் சிந்தனை செய்து பண்டிகைகளை நம்பர்வார் எழுதுங்கள். தங்களின் தர்மத்தை சேர்ந்தவர்கள்தான் இவ்விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொருவருக்கும் தங்களின் தர்மம் பிரியமானதாக இருக்கும். மற்ற தர்மத்தினரின் விஷயமே கிடையாது. யாருக்காவது மற்ற தர்மம் பிரியமானதாக இருக்கலாம், ஆனால் அதில் வர முடியாது. சொர்க்கத்தில் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் வர முடியாது. கல்ப விருட்சகத்தில் மிக தெளிவாக உள்ளது. எந்த எந்த தர்மங்கள் எந்த நேரத்தில் வருகின்றனவோ மீண்டும் அதே நேரத்தில் தான் வரும். முதலில் பாபா வருகின்றார். அவர் தான் வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்றால் சொல்வார்கள், சிவ ஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தி, பிறகு நாராயண ஜெயந்தி, அதுவோ சத்யுகம் ஆகின்றது, அதையும் நம்பர்வார் எழுத வேண்டும். இவை ஞான விஷயங்களாகும். சிவ ஜெயந்தி எப்போது நடந்தது என்பதும் கூட யாருக்கும் தெரியாது. ஞானம் சொன்னார், அது கீதை என அழைக்கப்படுகிறது. பிறகு விநாசமும் நடக்கும். ஜெகத் அம்பா முதலானவர்களின் ஜெயந்திக்கு எந்த ஒரு விடுமுறையும் கிடையாது. மனிதர்கள் யாருடைய நாள் கிழமை முதலிய எதையும் அறிந்திருக்கவில்லை. லக்ஷ்மி நாராயணர் ராம் சீதாவின் ராஜ்யம் பற்றி அறிந்து கொள்ளவில்லை. 2500 ஆண்டுகளில் யார் வந்துள்ளனரோ அவர்களை பற்றி அறிந்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு முன்பு இருந்த ஆதி சனாதன தேவி தெய்வத்தை தர்மத்தை பற்றி, அது எவ்வளவு காலம் இருந்தது என்பது பற்றி எதுவும் தெரியாது.
5000 ஆண்டுகளை காட்டிலும் பெரிய கல்பம் என்று எதுவுமே இருக்க முடியாது. பாதி காலத்திலேயோ ஏராளமான ஜனத்தொகை வந்துவிட்டது. மற்ற அரை கல்பத்தில் இவர்களின் ராஜ்யம். பிறகு அதிக ஆண்டுகளின் கல்பம் எப்படி இருக்க முடியும்? 84 லட்சம் ஜென்மங்களும் இருக்க முடியாது. கலியுகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என அந்த மனிதர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். மனிதர்களை இருளுக்குள் விட்டுவிட்டனர். முழு டிராமாவும் 5000 ஆண்டுகள்தான். கலியுகத்திற்காக மட்டுமே 40000 ஆண்டுகள் இன்னும் இருப்பதாக சொல்வது எப்படி? சண்டை வந்தால் பகவான் வந்தாக வேண்டும் என புரிந்து கொள்கின்றனர். ஆனால் பகவானோ சங்கம் யுகத்தில் தான் வர வேண்டும். மகாபாரதமோ சங்கம் யுகத்தில் தான் நடைபெறுகின்றது. பாபா சொல்கின்றார், நானும் கூட சங்கம் யுகத்தில் தான் வருகின்றேன். புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்விப்பதற்காக பாபா வருகின்றார். புது உலகின் ஸ்தாபனை நடக்கும் என்றால் பழைய உலகத்தின் விநாசம் நிச்சயமாக நடைபெறும். இதற்காகத்தான் இந்த யுத்தம். இதில் சங்கரின் பிரேரணை முதலியவற்றின் விஷயமும் கிடையாது. பழைய உலகம் அழிந்து போகும் என்பது புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. கட்டடங்கள் முதலானவைகளையோ நிலநடுக்கத்தில் அனைத்தும் அழிந்து போகும். ஏனென்றால் புதிய உலகம் வேண்டும். புதிய உலகம் நிச்சயமாக இருந்தது. டெல்லி தேவதைகளின் உலகமாக இருந்தது. யமுனை நதிக்கரையில் இருந்தது. லக்ஷ்மி நாராயணரின் ஆட்சி இருந்தது. சித்திரங்களும் உள்ளன. லக்ஷ்மி நாராயணரை சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் என்று தான் சொல்வார்கள். குழந்தைகள் நீங்கள் சாட்சாத்காரமாகவும் பார்த்திருக்கின்றீர்கள். எப்படி சுயம்பரம் அங்கே நடைபெறுகின்றது? இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பாபா ரிவைஸ் செய்ய வைக்கின்றார். நல்லது, கருத்துக்கள் நினைவில் வரவில்லை என்றால் பாபாவை நினைவு செய்யுங்கள். தந்தை மறந்து போனால் ஆசிரியரை நினைவு செய்யுங்கள். ஆசிரியர் என்ன கற்றுக் கொடுக்கின்றாரோ அது அவசியம் நினைவு வரும் இல்லையா? ஆசிரியரும் நினைவில் இருக்கும், ஞானமும் நினைவில் இருக்கும். குறிக்கோளும் புத்தியில் உள்ளது. நினைவு வைக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு இது மாணவ வாழ்க்கை அல்லவா? இதையும் அறிவீர்கள். யார் நமக்கு கற்பிக்கின்றாரோ அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார். லௌகீக தந்தை ஒன்றும் மறைந்து போவதில்லை. லௌகீக தந்தை, பரலோகிக தந்தை, இவர் பிரம்மா, அலௌகீக தந்தை. இவரை யாரும் நினைவு செய்வதில்லை. லௌகீக தந்தையிடமிருந்தோ ஆஸ்தி கிடைக்கின்றது. கடைசி வரை நினைவில் இருக்கின்றது. சரீரம் விட்டுவிட்டால் பிறகு வேறு தந்தை கிடைக்கின்றார். ஒவ்வொரு பிறவியிலும் லௌகீக தந்தைமார் கிடைக்கின்றனர். பரலோகிக தந்தையும் துக்கம் மற்றும் சுகத்தில் நினைவு செய்கின்றனர். குழந்தை கிடைத்து விட்டால் ஈஸ்வரர் குழந்தை கொடுத்தார் என சொல்வார்கள். மற்றபடி பிரஜாபிதா பிரம்மாவை எதற்காக நினைவு செய்வார்கள்? இவரிடமிருந்து எதுவுமே கிடைப்பதில்லை. இவர் அலௌகீக தந்தை என சொல்லப்படுகின்றார். நீங்கள் அறிவீர்கள், நாம் பிரம்மா மூலம் ஷிவ் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எப்படி நாம் படிக்கின்றோம், இந்த ரதமும் கூட நிமித்தமாக ஆகியுள்ளது. அநேக ஜென்மங்களின் கடைசியில் இவருடைய சரீரம்தான் ரதமாக ஆகியுள்ளது. ரதத்திற்கு பெயரோ வைக்க வேண்டியுள்ளது அல்லவா? இது எல்லையற்ற சந்நியாசம். ரதம் நிரந்தரமாக உள்ளது, மாற்றம் இல்லை, மற்றவர்களுக்கு இடம் இல்லை. போக போக பிறகு விட்டுவிட்டு போய்விடுகின்றார்கள். இந்த ரதமோ டிராமாவின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆகவேதான் இவர் பாக்யசாலி ரதம் என சொல்லப்படுகின்றார். உங்கள் அனைவரையும் பாக்யசாலி ரதம் என சொல்ல மாட்டார்கள். பாக்யசாலி ரதம் என்று ஒருவர் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். அவருக்குள் ஷிவ் பாபா பிரவேசம் செய்து ஞானம் கொடுக்கின்றார். ஸ்தாபனையின் காரியத்தை செய்விக்கின்றார். நீங்கள் பாக்யசாலி ரதம் ஆக முடியாது. ஆத்மா நீங்கள் இந்த சரீரமாகிய ரதத்தில் அமர்ந்து படிக்கின்றீர்கள். ஆத்மா தூய்மையாகி விடுகின்றது. அதனால் மகிமை இந்த ரதத்திற்குத்தான். இதில் அமர்ந்து கற்பிக்கின்றார். இந்த கடைசி பிறவி மிகவும் மதிப்பு வாய்ந்தது. பிறகு சரீரம் மாறி நாம் தேவதை ஆகிவிடுகின்றோம். இந்த பழைய சரீரத்தின் மூலம்தான் நீங்கள் கல்வி பெறுகின்றீர்கள். ஷிவ் பாபா உடையவர்களாக மாறுகின்றீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நமது முந்தைய பிறவி பைசா அளவிற்கு கூட மதிப்பில்லாமல் இருந்தது. இப்போது மதிப்பு மிக்கதாக மாறிக்கொண்டுள்ளது. எவ்வளவு படிக்கின்றீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள்.
பாபா புரிய வைத்துள்ளார் முக்கியமானது நினைவு யாத்திரைதான். இதைத்தான் பாரதத்தின் புராதன யோகம் என சொல்கின்றனர். இதன் மூலம் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாறுவீர்கள். சொர்க்கவாசியாகவோ அனைவருமே ஆகின்றனர். பிறகு படிப்பின் மீது ஆதாரம் உள்ளது. நீங்கள் எல்லையற்ற பாடசாலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தான் பிறகு தேவதை ஆவீர்கள். யார் உயர்ந்த பதவி பெற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்களின் தகுதி என்னவாக இருக்க வேண்டும்? முதலில் நம்மிடமும் தகுதி இல்லாமல் இருந்தது. அசுர வழியில் இருந்தோம். இப்போது ஈஸ்வரிய வழிமுறை கிடைக்கின்றது. அசுர வழியினால் நாம் இறங்கும் கலையில் செல்கின்றோம். ஈஸ்வரிய வழிமுறையினால் உயரும் கலையில் செல்கின்றோம். ஈஸ்வரிய வழிமுறை கொடுப்பவர் ஒருவர்தான், அசுர வழிமுறை கொடுப்பவர் அநேகர். தாய், தந்தை, சகோதர சகோதரி, ஆசிரியர், குரு என்று எவ்வளவு பேரின் வழிமுறை கிடைக்கின்றது? இப்போது உங்களுக்கு ஒருவரின் வழிமுறை கிடைக்கின்றது. அது 21 பிறவிகளுக்கு பயன் கொடுப்பது. ஆக அத்தகைய வழிமுறைப்படி நடக்க வேண்டும் அல்லவா? எந்தளவு அதன்படி நடக்கின்றீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். குறைவாக நடந்தால் குறைவான பதவி. அறிவுரை அல்லது வழிமுறை என்பது பகவானுடையது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான். அவர்தான் கிருஷ்ணரை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாற்றினார். பிறகு தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவராக ராவணன் மாற்றினார். பாபா வெள்ளையாக தூய்மையாக மாற்றுகின்றார். பிறகு ராவணர் கருப்பாக தூய்மையற்றவராக மாற்றுகின்றார். தந்தை ஆஸ்தி கொடுக்கின்றார். அவர்களோ விகாரம் அற்றவர்கள். தேவதைகளின் மகிமையை பாடுகின்றனர். அனைத்து குணங்களிலும் முழுமையானவர்கள். சந்நியாசிகளை சம்பூர்ண நிர்விகாரி என சொல்ல மாட்டார்கள். சத்தியுகத்தில் ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கும். தேவதைகளை அனைவரும் அறிவார்கள். அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கும் காரணத்தால் சம்பூர்ண உலகத்தின் எஜமானர் ஆகின்றனர். இப்போது இல்லை, பிறகு நீங்கள் வரும் காலத்தில் ஆகின்றீர்கள். பாபாவும் சங்கம் யுகத்தில் தான் வருகின்றார். பிரம்மாவின் மூலமாக பிராமணர்கள் உருவாகின்றனர். பிரம்மாவின் குழந்தைகளாகவோ நீங்கள் அனைவரும் ஆகின்றீர்கள். அவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை கேட்டதில்லையா என கேளுங்கள். பரமபிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலமாகத்தான் சிருஷ்டியை படைப்பார் அல்லவா? பிராமண குலம் உள்ளது. பிரம்மா வாய்வழி வம்சாவளி சகோதர சகோதரிகள் ஆகின்றனர். இங்கே ராஜா ராணியின் விஷயம் கிடையாது. இந்த பிராமண குலமோ சங்கம் யுகத்தின் சிறிது காலம் மட்டுமே இருக்கின்றது. ராஜ்யம் என்பது பாண்டவர்களுக்கும் கிடையாது, கௌரவர்களுக்கும் கிடையாது. நல்லது, இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட். 21 பிறவிகளுக்கு உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுவதற்காக அனைத்து அசுர வழிமுறைகளையும் விட்டுவிட்டு ஒரு ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடக்க வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரி ஆக வேண்டும். இரண்டாவது, இந்த பழைய சரீரத்தில் இருந்து கொண்டு பாபாவின் போதனைகளை தாரணை செய்து தேவதை ஆக வேண்டும். இது மிகவும் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கை. இதில் மிக மிக மதிப்பு வாய்ந்தவராக ஆக வேண்டும். வரதானம் சர்வ சம்பந்தங்களுடைய சகயோகத்தின் அனுபவத்தின் மூலமாக நிரந்தரமான யோகி சகஜ யோகி ஆகுங்கள். விளக்கம்: ஒவ்வொரு நேரம் தந்தையினுடைய விதவிதமான சம்பந்தங்களையுடைய சகயோகம் பெறுவது, அதாவது அனுபவம் செய்வதே சகஜ யோகம் ஆகும். தந்தை எப்படிப்பட்ட நேரத்திலும் சம்பந்தத்தில் வருவதற்காக கட்டுப்பட்டவராக இருக்கின்றார். முழு கல்பத்தில் இப்பொழுதுதான் அனைத்து அனுபவங்களின் சுரங்கம் பிராப்தியாக கிடைத்திருக்கின்றது. எனவே எப்பொழுதும் சர்வ சம்பந்தங்களுடைய சகயோகத்தை பெறுங்கள் மற்றும் நிரந்தர யோகியாக சகஜ யோகியாக ஆகுங்கள். ஏனெனில் யார் சர்வ சம்பந்தங்களுடைய அனுபவம் பிராப்தியில் மூழ்கி இருக்கின்றார்களோ
அவர்கள் பழைய உலகத்தினுடைய சூழ்நிலையிலிருந்து எளிதாக கடந்து இருப்பார்கள். ஸ்லோகன்: அனைத்து சக்திகளினாலும் நிறைந்தவராக இருப்பதுதான் பிராமண சுரூபத்தினுடைய விசேஷ தன்மை ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.